கஷ்டப்படுபவர்கள் கஷ்டத்தை கொடுப்பவர்கள் இவ்விருவரை பார்க்கும்போது அவர்களை அறியாமை என்று பார்க்கும்போது நாம் சுலபமாக அன்பு காட்ட முடியுமா அல்லது கிருஷ்ண லீலையாக பார்க்கும்போது நம்மால் அன்பு காட்ட முடியுமா என்று ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வி கேட்டதனுடைய நோக்கமே கிருஷ்ண உணர்வின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற ஆசையிலும் கிருஷ்ண உணர்வை நான் சற்று நேரம் நன்றாக சிந்தித்து அதில் மெருகேற வேண்டும் என்ற ஆசையிலும் இந்த கேள்வியை வைத்தேன். இப்போ ஆன்சர் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அறியாமையாக பார்த்தல் எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டேங்க. அறியாமையாக பார்க்கும்போது தெர் இஸ் அ சின்ன ட்ராபேக் இருக்குது. அது என்னென்னா, சின்ன ட்ராபேக் இல்லை, அது பெரிய ட்ராபேக்காக மாறிடும். நமக்கு ஈகோ வந்துருச்சுன்னா அப்போது ஒருத்தங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. பட் ஆன் வாட் மோட்டிவ் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க? அவுட் ஆஃப் ஈகோவில் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, அவுட் ஆஃப் லவ்வில் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அப்படின்னா அது மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க்கு, யாருக்குமே ஆன்சர் தெரியல. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், நான் பண்ணுறது ஈகோவா லவ்வான்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக அறியாமையாக பார்க்குறது தவறுன்னு சொல்ல வரல. நீங்கள் பியூர் லவ்வில் நீங்கள் அறியாமையாக பார்த்தீங்கன்னா 100% கரெக்டு தான். பட் கொஸ்டின் மார்க் எனக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, மேபி ஈகோவில் பார்த்துட்டு ஈகோவில் லவ் ஹெல்ப் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு பட் நான் லவ்வில் தான் பண்ணேன் அப்படின்னு சீட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கூட அவர்களை நீங்கள் அறியாமையாக பார்த்து நீங்கள் டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எந்த அளவிற்கு அது சாத்தியப்படும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கொடுமை பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபீல் ஆகும்னா, என்ன கிரிமினலாக, என்ன ஒரு அறிவோடு அவங்கள மற்றவங்கள வந்து ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருக்கும்போது அதையும் மீறி நாம் அவனை அறியாமையாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் அங்கே ஏற்படுகிறது. அது வந்து அந்த பார்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட்டாக வருது, சரியா? ஸோ இந்த ரெண்டு கேஸில் அறியாமையாக பார்ப்பதிலே கஷ்டப்பட்டுக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஈகோ டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது, அல்லது அடுத்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது அறியாமை என்று பார்ப்பதே மிகப்பெரும் கடினமான ஒரு விஷயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதன் காரணமாக இப்போ கிருஷ்ணா ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரேன். கிருஷ்ணா ஃபீல்டில் இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனால் பெரிய ட்ராபேக் ஒன்று இருக்குது, கிருஷ்ணாவாக பார்க்குறதுக்கு தில் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். பூபதி அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார், நான் என்னையா, நான் பண்ணலையா தப்பு, நான் தப்பு பண்ண மாதிரி பார்ப்பேன், நான் தப்பு பண்ண மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா, அதான் வித்யாம் அழகாக கேட்டாங்க, எல்லாரையும் நீங்கள் ஒன்றா பார்த்தா தானங்க, அதாவது ஐஆம் ஆல் அப்படிங்கிற அந்த உச்சகட்ட கான்செப்டில் இருந்தால் மட்டும்தானே அவர் சொன்னது சாத்தியமாகும். பழமொழியே இருக்குது, மாமியா உடைச்சா மண் செட்டி, மருமக உடை மாமியா உடைச்சா மண் செட்டி, மருமக உடைச்சா பொன் செட்டி அப்படின்னு பழமொழி ஏன் வச்சாங்க? ஒன்றா பார்க்க தெரியலை, நேச்சுரலாகவே அப்படி பழகி போயிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் தவறு பண்ணால் ஈஸியாக எடுத்துப்பேன், பட் அடுத்தவன் தவறு பண்ணால் எடுக்க முடியுமான்னா, எடுத்துக்கிட்டேங்கன்னா வெல் அண்ட் குட், தவறுன்னு சொல்ல வரல. அதுக்கு நேச்சுரலி அந்த பேசிக் நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜ் தானே கிருஷ்ணா ஃபீலு. எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவனால மட்டும்தானே நான் பண்ண தவறு மாதிரி அடுத்தவன் பண்ண தவறை பார்க்க முடியும். அப்போது அதுக்கு அஸ்திவாரமே எது அப்படின்னா கிருஷ்ணா ஃபீல் தானே. அயாமால் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடிஞ்சால் ஓகே, பட் அதை சுலபமாக அச்சீவ் பண்ணி கொடுக்கறது தானே கிருஷ்ணா ஃபீலு. அனைத்தையும் கண்ணனாக பார்ப்பது என்றால் என் மனம் ஏற்றுக்கொள்ள வழி உண்டு, அனைத்தையும் நான் என்று பார்ப்பதற்கு அது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்கும் போது கிருஷ்ணா ஃபீல் இந்த பிரச்சனை வரல. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ரோல் படி நம்ம கேம் ஆடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேங்க. ஒருவேளை நம்ம வந்து ரோலை மிஸ் பண்ணிட்டா கிருஷ்ணா ஃபீல்டையும் வந்து டிராபேக் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட நான் ஃபீல் பண்ணலைங்க. நம்ம 100% எல்லாத்தையும் கண்ணனாக பார்த்துட்டோம் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்களாகட்டும் கஷ்டம் கொடுக்குறவர்களாகட்டும், வி ஸ்டார்டட் ஃபீல், அது ஒரு கிருஷ்ணமாயா கிருஷ்ணலீலான்னு பார்த்தா போதும். அந்த சேம் மொமெண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் என் ஈகோ ஜீரோவாகிடும். எப்போ என் ஈகோ ஜீரவாகுதோ அப்போவே நான் இங்கே நான் அல்ல என இயக்குபவன் கண்ணனாக மாறிவிடும் விந்தை அங்கே நடக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்,
The moment you lose your body consciousness, same moment you will feel the self consciousness அப்படினு சொன்னார். அதாவது எப்ப இந்த உடல் என்ற நான் என்ற உணர்வை நீ விட்டு விடுகின்றாயோ அந்த சேம் மொமெண்ட்ல நீ வந்து ஆத்மா என்ற ஒரு உணர்வினை பெறுவாய் அப்படினு சொல்லி. எப்ப அனைத்தையும் கண்ணன்ற ஃபீலுக்கு நான் வந்துட்டேனோ அந்த சேம் செகண்ட் நான் என்பது கலண்டு விழுந்து விடுகிறது. அக்கணமே இந்த உடலும் கூட கண்ணனாக இயங்க ஆரம்பித்து விடுகிறது என்ற ஒரு அற்புதம் அங்கே நிகழ்கிறது. அதுக்கப்புறம் நான் என்ன ஆக்ஷன் பண்ணுறேன், ரோல் படி பண்ணுறேனா, ஓகே நீ என்ன பண்ணாலும் அங்கே நீ என்ன பண்ணுறியோ அதுதான் ரைட்டுங்கிறேன். நான் நம்ம அடிக்கடி ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கிருஷ்ணாஃபில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்ணனாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரோலை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக பண்ணால் கூட தப்பில்லை அப்படிங்கிற விஷயம் தான். இதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னங்க வேணும்? அல்டிமேட்லி நம்ம என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி பண்ணுறோங்கிறது தானே முக்கியம். அகங்காரம் இல்லாமல் என்னால் வாழ முடிந்தால் நான் எதை செய்தாலும் கண்ணன் அன்போடு ஏற்றுக்கொள்கிறானே. உலகில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவம் இல்லை என்று அவன் சொல்லிவிட்ட பிறகு வேறு என்ன கவலை எனக்கு வேண்டும்? அப்போ பேசிக்கலி எனக்கு ஈகோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஈகோ இல்லாமல் நான் பெர்ஃபெக்டாக ஆடணும்னு அவசியம் இல்லை. நான் முட்டாளாக விளையாண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் கண்ணனை மறக்கக்கூடாது, அவ்வளோதானே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கண்ணனை பார்த்துட்டேன், இப்போ என் ஈகோ வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் ரெண்டு விதமாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கஷ்டப்படுறவங்கள நான் பார்க்குறேன். கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்வது, அல்லது வெறும் வேடிக்கை பார்ப்பதா, அல்லது அவங்களுக்கு ஹெவி டோஷாக ஒரு விதமான நாலேஜ் கொடுப்பதா, அல்லது இதமாக பதமாக நாலேஜ் கொடுப்பதா, இப்படி பல விதங்கள் இருக்கின்றன. நான் எப்படி பண்ணினாலும் தவறல்ல என்று நான் சொல்ல வருகின்றேன். ஏன்னு சொன்னால் பண்ணுறது நீயே இல்லையே. எப்போவும் ஈகோ இல்லாமல் போயிடுச்சோ அப்போதே பண்ணுறது கண்ணன்ற ஒரு ஃபீலிங்காக மாறிவிடுகும்போது கண்ணன் அங்கே கண்ணனுக்காக செய்கின்றான் என்ற உணர்விலே நம்ம அங்கே என்ன பண்ணாலும் வி ஆர் கோயிங் டு என்ஜாய் தி லீலா ஆஃப் கிருஷ்ணா இன்க்ளூடிங் இன்சைட் மை பாடி. கண்ணன் எனக்குள்ளிருந்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்தையும் கூட எப்படி வெளியிலே கண்ணன் செய்கின்ற ஆட்டத்தை பார்க்கிறேனோ அப்படி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது. அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு கொடுமை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், கிருஷ்ணா ஃபீல்டிலிருந்து பார்க்குறேன். இப்போவும் எனக்கு என்ன ரோல் இருக்குது, ரோல் இல்லை என்ற ஆய்வை கூட நான் செய்ய வேண்டியதில்லை. என் ஈகோ மறைந்த மாத்திரத்தில் எனக்குள்ள இருக்கின்ற கண்ணன் அதை சிந்திக்கின்றான். இந்த விளையாட்டை எப்படி ஆடுவது என்று அவன் தீர்மானிக்கின்றான். விளையாட்டில் வெற்றியா தோல்வியா என்பதை அவன் தீர்மானிக்கின்றான். சில இடங்களில் என்னை முட்டாளாக்கி அவன் இந்த உடலோடு விளையாடினாலும் கூட ஆனந்தமாக ரசிக்கும் வல்லமை பெற்றவனான் நான் மாறிவிடுகின்றேன். ஏன் கண்ணன் என்னை வில்லனாக்கி ஒரு விளையாட்டை நடத்தினாலும் நான் ஆனந்தமாக ரசிக்கும் அளவு, ஏன்னா கில்ட்டி ஃபீலே வராது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் தப்பு பண்ணிட்டேனா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா, நான் ஒரு வில்லனாகவே மாறினாலும் கூட முழுமையான கிருஷ்ண உணர்வில் தெளித்து கொண்டிருக்கும் போது எனக்கு குற்ற உணர்வு வராதுன்னா, குற்றணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது எவ்வளவு சொர்க்கமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். நாம் என்ன எந்த இடத்துல யாரை எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணன் என்ற உணர்வோடு நீங்கள் பார்த்துவிட்ட பிறகு நீங்கள் எதை செய்தாலும் அதுவே உங்களுக்கு ஆனந்தமாக இருப்பதால் கிருஷ்ண உணர்வின் மகத்துவத்தை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒரு முறையே நம் அந்த கிருஷ்ண உணர்வில் திளைத்து வாழ்க்கையை விளையாடி பாருங்கள். மற்ற ஞானங்கள் அத்தனையும் டம்மி பீஸாக மாறிவிடும் என்பது எனது உண்மையான ஆழமான கருத்து. மற்ற ஞானங்களையும் கண்ணன் தான் கொடுத்தான், அதற்காக கண்ணன் கொடுத்த ஞானத்தை நான் வந்து டம்மின்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். பட் அனைத்துக்கும் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வை எல்லோரும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அது ஒன்று வந்துவிட்டால் வேறொன்றும் அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்வோம்.